ஹலோ எய்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது தமிழக அரசு சார்பில் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு சம்மந்தமான உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கலாம் அது எல்லாத்துக்குமே என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன அறிவிப்பு வெளியே இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் சரிபரப்பு அப்படின்னு சொல்லி வெளியாயிருக்கு இதுல புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை மூணு புள்ளி ஒரு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அதுல ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள விண்ணப்பங்களும் சரிபார்க்கப்பட்டு இம்மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கும் பணி தொடங்கும் என அவர் அறிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன் அதாவது புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சவங்க கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒரு லட்சம் பேர் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துல மூணு லட்சம் பேருக்கு மேல வந்து இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க இதில் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் அதாவது ரெண்டரை லட்சத்துக்கு மேலே விண்ணப்பங்கள் வந்து சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பணிகள் எல்லாமே முடிஞ்சது கவர்மெண்ட் சைடில் பண்ண வேண்டியது அது எல்லாத்தையுமே முடிஞ்சு மீதமுள்ள விண்ணப்பங்கள் இன்னும் வந்து மூணு புள்ளி ஒரு லட்சத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கார்டுகள் வந்து பெண்டிங் இருக்கும் அதுவும் வந்து இம்மாதத்தில் சரிபார்க்கப்பட்டு இந்த மாதத்துலேருந்து ரேஷன் கார்டுக்கான பணிகள் எல்லாமே துவங்கி எல்லாருமே கு எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் கார்டு மட்டும்தான் பெண்டிங்ல இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் கார்டு வந்து எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு வந்து சீக்கிரமாக வந்துடும் இது வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படிங்கறது காரணத்துக்கு காரணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களவை தேர்தல் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்த ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு இம்மாதம் அட்டைகள் விநியோகிக்கும் பணி தொடங்கும் என தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி மூணு புள்ளி ஒரு லட்சம் அதில் வந்து ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதை எல்லாமே கொடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமையில் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதி பெற்றவராக இருந்தால் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது அவர்களது மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் பயனாளர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என கூறப்பட்டிருக்கு அதாவது ரேஷன் கார்டுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கார்டுகள் வந்து கொடுக்கறதுக்கான பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருச்சு கூடிய விரைவில் உங்களோட ரேஷன் கார்டு எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரேஷன் கார்டு வந்தால் தான் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மகளிர் வந்து இதனால் பெண்டிங்கில் இருப்பீங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாமல் அந்த ஆயிரம் ரூபாய் அமௌண்ட் வராமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் உங்களோட பேரையும் சேர்த்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சப்போஸ் யாராவது மகளிர் உரிமை தொகைக்கு இந்த மாதம் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒரு தடவை உங்களோட மொபைல் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டு கூடிய விரைவில் வந்தாலும் வரலாம் அடுத்ததாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதில் கிட்டத்தட்ட நாலு ஸ்டேஜ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு வந்து முதல் ஸ்டேஜில் அப்படியே நிற்கும் இன்னொருத்தர் வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் போயிருக்கும் இன்னொருத்தர் வந்து நாலு ஸ்டேஜுமே கம்ப்ளீட் ஆகிருக்கும் ரேஷன் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும் இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இருப்பீங்க நம்ம சேனல்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோலையும் என்ன டீட்டெயில் சொன்ன அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன் இதை தெளிவாக கேளுங்க இதுலேயே நிறைய சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் இப்போதைக்கு ஒரிஜினல் கார்டு வராது அதுக்கு மட்டும் டைம் ஆகும் அதான் மைண்டில் வச்சுக்கோங்க ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க இதில் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரி கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே போன ஜூலை மாதத்துலேருந்து ரேஷன் கார்டு வழங்க ஆரம்பித்தாங்க அதில் முதல்கட்ட நடவடிக்கையாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களை நேரடியாக வர சொல்லி டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் உங்கள் வீட்டுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கீங்க எந்த அட்ரெஸ் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணாங்க இந்த ரெண்டு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரேஷன் கார்டு உங்களுக்கு கைக்கு வர மாதிரி இருந்துச்சு ஆனால் அதில் காலதாமதம் ஆகுது அதாவது ஒரிஜினல் வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாகும் ஆகும் ஸோ இந்த ஒரு சமயத்தில் எனக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று தாலுக்கா இருந்து அவங்களே கால் பண்ணி உங்களை வர சொல்லி ஒப்புகை சீட்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதாவது ரேஷன் கார்டு ஒரிஜினல் வரக்கு முன்னாடி இப்போது லைசன்ஸ்லாம் வாங்க முன்னா வாங்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் மாதிரி கொடுப்பாங்களா அந்த மாதிரி ரேஷன் கார்டுக்கு முன்னாடி ஒப்புகை சீட்டு மாதிரி இருக்கும் அதுவும் ரேஷன் கார்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் வரக்கு முன்னாடி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பொருள் வாங்குறது இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே பண்ணிக்கலாம் ஒன்று தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களை வர சொல்லி அவங்க கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா அவங்க வந்து கால் பண்ணி வர சொல்லி உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து எல்லாமே அப்ரூவல் ஆகிடுச்சு உங்களுக்கு ஒரிஜினல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் வரதுக்கு ஆகும் நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்க ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ஒப்புகை சீட்டை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரை விசிட் பண்ணி அங்கே போய் உங்களோடய ஃபோன் நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் ஏதாவது வந்திருக்கும் இந்த மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரிஜினல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்திங் ரேஷன் கார்டு சம்மந்தமாக மெசேஜ் வந்திருக்கும் ஸோ அதை அங்கே காமிச்சு நீங்கள் வந்து உங்களோட ஒப்புகை சீட்டை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் மொபைல் நம்பரே மேக்சிமம் போதும் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னாவே அந்த மொபைல் நம்பரை வச்சு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அதில் உங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் பேர் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சீட்டை வந்து ரெண்டு மூணு பிரிண்ட் போட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு ஒன் மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் டூ மந்த் கூட ஆகலாம் ஒன் மந்த்லேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரிஜினல் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் இப்போதைக்கு ஒரிஜினல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ தமிழகம் முழுமைக்கும் இப்போதைக்கும் ஒப்புகை சீட்டை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது வந்து அரசு சார்பிலேயே தெரிவிச்சிருக்காங்க ஒரு சிலருக்கு மெசேஜ் வரதில்லை அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஆனா எப்போ வரும் கார்டு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் மெசேஜ் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க சில பேருக்கு மெசேஜே வர்றதில்லை ஆனா கார்டு வந்து ரெடி ஆயிடுது சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று தாலுகா ஆஃபீஸ் விசிட் பண்ணி இந்த மாதிரி கார்டுக்கு அப்ளை பண்ணி எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கார்டு வரல அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு இந்த மாதிரி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிருந்தோம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சப்போஸ் கார்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒப்புகை சீட்டு பிரிண்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களே ஸ்டேட்டஸை வந்து நெட்ல செக் பண்ணி சொல்லுவாங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த சீட்டை வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிறத அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க ஸோ கில ஒரு ஒரு சில இடத்துல மட்டும்தான் இது நடக்கும் அதாவது ப்ரௌசிங் சென்டர்லே வந்து இந்த மாதிரி இ சேவை சம்மந்தமான வேலைகள் செய்வாங்க சில இடத்துல மட்டும்தான் இது நடக்கும் ஸோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையோட அந்த சீட்டை வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு மெசேஜ் வர்றதில்ல ஆனால் கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா ஒரு சிலருக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டுமே இருந்திருக்காது அவங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் ரேஷன் கார்டு வந்துடும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கார்டு வந்து பெண்டிங்ல இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் யார் யாருக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பிட்டு சில பேருக்கு மட்டும் ஒரிஜினல் கார்டு வந்திருக்கு மேலும் நிறைய பேருக்கு வந்து இன்னும் கார்டு வரல அவங்களுக்கு தான் ஒப்பி சீட்டு வழங்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட கார்டும் கூடிய விரைவில் வந்துடும் சப்போஸ் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு மெசேஜ் வரும் இல்லை அப்படின்னா அவங்க சைட்லேருந்து கால் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நீங்களே வந்து நெட் சென்டரில் போய் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் அங்கே அங்கே வந்து உங்களுக்கு ஒப்புகை சீட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்களும் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றரை லட்சம் கார்டு இருக்குது லைனா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் வராமல் இருந்துச்சு இப்போ வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க கூடிய விரைவில் உங்களுக்கும் கார்டு வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க புதுசாக மேரேஜ் ஆனவங்க இல்லை ஒரு கார்டிலேருந்து இன்னொரு கார்டுக்கு சேஞ்ச் ஆகிறவங்க இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் ரேஷன் கார்டு சம்மந்தமான பணிகளில் என்னென்ன பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை கரெக்ஷன் எதாவது இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா பழைய கார்டு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ புதுசாக யாராவது அப்ளை பண்ண பண்ணணும் கரெக்ஷன் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் அதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே போய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டு பணிகளை வந்து கூடிய முடிச்சுக்கலாம் ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா மறக்காமல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்